ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் யார் என்ன பண்ணாலும் இந்த நிக்சன் மேனுக்கு எதிராகவே தான் போய் முடியும் போல இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளோட ஹரிஷ் கல்யாண் கிட்ட நம்ம மாயா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சும்மா சும்மா சில்லியான விஷயத்துக்கெலாம் வந்து எப்பயுமே வந்து மணி அடிக்கக்கூடாது, நல்லா வெயிட்டாக பார்த்து பயங்கரமான ஒரு ஆப்புக்கு வந்து மணி அடிக்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன், பட் கண்டிப்பாக மணி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலுமே மாயாவுக்கு நம்ம பூர்ணிமா விஷ்ணு கிட்ட பேசுறதுல சுத்தமாக உடன்பாடே கிடையாது. லைட்டாக அவங்க பொசசிவ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட விஷ்ணு பேச்சை கேட்டு கேட்டு பூர்ணிமா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு மாயா வந்து ஹைப்பர் ஆகி, பூர்ணிமா நீங்கள் எதுக்கு சும்மா சும்மா நிக்சனை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அவரே ஒரு மாதிரி காட் பண்ணிவிட்டு காப்பாற்றவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்மளோட பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அநீதிக்கு மணி அடிக்கலாம் மாயா, சும்மா சும்மா போய் மணி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. நம்மளோட விசித்திரா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பூர்ணிமா வந்து மணி அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு அடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடவே, விஷ்ணு என்னது என்னென்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு ஓடி வந்து மணி டாங்குன்னு ஒரு அடி வந்து நம்மளோட விஷ்ணு அடிக்கிறாரு. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தாலும் அது வந்து நம்மளோட நிக்சனை தான் பாதிக்க போகுது அப்படின்றது தான் வந்து கசப்பான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ், நம்மளோட மாயா தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறது சுத்தமாக பூர்ணிமாவுக்கு பிடிக்கல, பூர்ணிமா விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாயாவுக்கு பிடிக்கல. இவங்க ரெண்டு பேரோட கேமில் வந்து நம்மளோட என்ன பண்ணாருன்னா, விஷ்ணு நடுவில் பூந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் நார்மலான கேம் ஆடிட்டு இருந்தார், அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து நடுவில் மாட்டிக்கிட்டு இப்போ வந்து சிக்கி சின்னாப்பினமாக போகிறாருன்றது தான் வந்து ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.